ಭೂಮಿನಾದ ಸಮಾರಂಭಾಂ ನಾದ ಯಾಮುನ ಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮತ್ತಾಚಾರ್ಯ ಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರು ಪರಂಪರಾಂ. தாமரை கண்ணன், முகில் வண்ணன், மணிவண்ணன், கடல் வண்ணன், அரங்கத்தில் வீற்றிருக்கும் அரங்கன், பள்ளி கொண்டு அருள் பாலிக்கும் திருவரங்கம் ஆலயத்தில் நடைபெறும் வைகுந்த ஏகாதசி பெருவிழாவின் ராப்பத்து உற்சவத்தின் ஆறாம் திருநாள் சிறப்பு தொகுப்பின் இரண்டாம் பகுதியை பார்த்து கொண்டிருக்கும் புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இல்லை கோவிந்தா என்றும் குறையொன்றும் இல்லை கோவிந்தா. திருமலை வாழும் ஸ்ரீ வெங்கடேஷ திருவருள் தூவும் ஆர்கடல் வாசா, இருவிழி நீர் தெளித்து காத்திருந்தேனே ஏகாந்த கோலத்தில் கோவிந்தா. ஆனந்தம் ஆனந்தம் கோவிந்தா. பிரகாரத்திலே காத்து கொண்டிருக்கும் வீணை வித்வான்கள் வீணையை மீட்டி அற்புதமாக இசைத்து அரக்கனுக்கு சமர்ப்பிக்கின்றார்கள். வீணை இசையிலே மயங்குகின்றவன் குழலூதி கோபியர்களை மயக்கிய கண்ணன். குழலூதி குழல் இசையில் ஆவினங்களை அரைவடைத்த கண்ணன். இதோ இங்கே திருவரங்கத்தில் அடியார்கள் இசைக்கும் வீணை இசையை கேட்டு ரசித்து ஒய்யாரமாக நடை நடந்து இரண்டாம் பிரகாரத்திலே வலம் வருகின்றான். கோடிவரம் கொடுத்தருளும் பொற்பாதம் அறிந்தேனே, ஆணி பொன் ஊஞ்சலிலே திருக்கல்யாணம் கண்டேனே. கோடிவரம் கொடுத்தருளும் பொற்பாதம் அறிந்தேனே, ஆணி பொன் ஊஞ்சலிலே திருக்கல்யாணம் கண்டேனே. வைகுண்ட மாதவா ரகசியம் சொல்லவா, பார்க்கடல் போலவே என் மனம் உறங்கவா. ஸ்ரீரங்கநாதரே பள்ளி கொள்ள ஓடிவா, வருவாயோ நாராயணா, வந்தால் மகிழ்வேனே நாராயணா, வருவாயோ நாராயணா, வந்தால் மகிழ்வேனே நாராயணா. கோவிந்தா 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 கோபாலா, கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீ கிருஷ்ணா கோபாலா. குறையொன்றும் ஐயா குறையொன்றும் என்றும் குறையொன்றும் இல்லை கோவிந்தா. வாழ்வில் குறையொன்றும் இல்லை கோவிந்தா. அலங்காரம் அபிஷேகம் ஆலயத்தில் கண்டேனே, பள்ளி கொண்ட பேரழகில் பாக்கியங்கள் பெற்றேனே. அலங்காரம் அபிஷேகம் ஆலயத்தில் கண்டேனே, பள்ளி கொண்ட பேரழகில் பாக்கியங்கள் பெற்றேனே. பூங்குழல் நாதனே புது வேதம் சொல்லவா, நானோதும் வேதமே உன்னாமம் அல்லவா. தாமரை பாதத்தில் குடியேறவா, என்னை ஆளும் நாராயணா, என்னாளும்
அருள் மழை நீதான் எனையாளும் நாராயணா என்னாளும் அருள் மழை நீதான் ஐயா கோவிந்தா 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 கோபாலா கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீகிருஷ்ண கோபாலா குறையொன்றும் ஐயா குறையொன்றும் என்றும் குறையொன்றும் இல்லை கோவிந்தா வாழ்வில் குறையொன்றும் இல்லை என் கோவிந்தா திருமலை வாழும் ஸ்ரீ வெங்கடேஷ திருவருள் தூவும் ஆர்கடல் வாசா இருவிழி நீர் தெளித்து காத்திருந்தேனே ஏகாந்த கோலத்தில் கோவிந்தா ஆனந்தம் ஆனந்தம் கோவிந்தா அரங்கன் எழுந்தருளிக் கொண்டிருக்கும் பொழுது அருகே நின்று அடியார்கள் விசிறிக் கொண்டே வருகின்றார்களே ஏ இந்த மார்கழி குளிரிலும் அரங்கனுக்கு வியர்க்கும் என்றா பஞ்சபூதங்களும் எவனுடைய அசைவில் இயங்குகின்றனவோ அந்த பெருமானுக்கா வியர்க்கும் அரங்கனுக்கு வியர்க்கும் என்பதற்காகவா விசிறுகிறார்கள் அடியார்கள் ஸ்ரீராவணின் பாதத்தில் இருந்து பறந்து சென்ற ஒரு ஸ்ரீ பாத துளி ஆண்டாண்டுகளாய் கல்லாய் சமைந்த அகலிகையின் சாபத்தை போக்கிற்றே அதுபோல அரங்கனின் திருமேனியிலிருந்து வெளியேறும் சின்னஞ்சிறு துளிகள் பற்பல துளிகள் ஆங்காங்கே கூடியிருக்கும் பக்தர்கள் மேல் படட்டும் அடியார்கள் படுதுயர் எதுவாயினும் இன்றோடு முடியட்டும் பக்தர்களின் பூலோக வாழ்வு வளம் பெறட்டும் அரங்கனை மார்கழி திருவிழாவிலே வைகுந்த ஏகாதசி பெருவிழாவிலே சேவித்துக் கொண்டிருக்கும் அடியவர்கள் சந்ததி உய்யட்டும் என்று அரங்கனுக்கு விசிறிக் கொண்டிருக்கின்றார்கள் அடியவர்களுக்கு அரங்கனின் மேனியிலிருந்து வரும் துளிகள் அடியவர்கள் மேனியிலே படட்டும் அவர்கள் வாழ்வு உய்யட்டும் என்பதற்காக விசிறிக் கொண்டிருக்கின்றார்கள் சதுர் வேதங்களையும் படைத்தவன் அரங்கன் அவனுடைய மூச்சாக இருப்பதும் சதுர் வேதங்கள் தான் அவன் திருமேனியிலிருந்து அந்த வேதத்தின் ஒலிகள் வந்து கொண்டே இருக்குமாம் வேதம் இசையாய் அவன் திருமேனியிலிருந்து வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பான் அரங்கன் அரங்கன் வெளிப்படுத்தும் வேதத்தின் சாகரம் எந்திசையும் சென்று சேரட்டும் என்று பூமகள் செழிக்கட்டும் என்று பூவுலகில் வாழுகின்ற அத்தனை ஜீவராசிகளும் உய்யட்டும் என்று அத்தனை திசைகளுக்கும் சென்று சேரட்டும் என்று அடியார்கள் அரங்கனின் அருகில் நின்று விசிறிக் கொண்டிருக்கின்றார்கள் பூமாலை சூட்டினேன் உன் பூ போன்ற பாதத்தில் தொழுகிறேன் தொழுகிறேன் என் கோவிந்தா ராப்பத்து உற்சவத்தின் ஆறாம் நாள் அகோபில மடத்திலிருந்து நம்பெருமாளுக்கு சிறப்பு அனுப்பி வைக்கப்படும் இந்த சிறப்பு அனுப்புவதற்கும் ஜெகதாச்சாரியன் ராமானுஜரின் அவதாரத்திற்கும் திருவாய் மொழிக்கும் அனைத்து வைஷ்ணவர்களுக்கும் ஒரு தொடர்பு உண்டு திருவாய் மொழியின் 5:10 திருவாய் மொழி பாசுரம் பொலிக பொலிக போயிற்று வல்லுயர் சாபம் நம்மாழ்வார் இவ்வுலகில் கலியுகத்தின் கொடுமைகளை நீக்கி அனைவரையும் திருத்தி பணிக்கொண்டு ரட்சிக்க பிற்காலத்தில் ஒருவர் அவதரிக்க போகின்றார் அவரே ஆச்சாரியன் ராமானுஜர் என்று நாதமுனிகளுக்கு காட்டிக் கொடுத்த பாசுரம் ஆழ்வார் கூறியவாறு வந்து தோன்றிய அண்ணல் ராமானுஜன் உலகோரை எல்லாம் திருத்தி பணிகொண்டார் அகோபில மடத்தின் முதல் ஜீயர் ஸ்ரீ ஆதிவன் சடகோப சுவாமிகள் ஒருமுறை அரங்கத்து ராப்பத்து உற்சவத்தில் கலந்து கொண்டு
அரையர் சேவையை அனுபவித்துக் கொண்டிருந்தார். ராப்பத்தின் ஐந்தாம் நாளில் ஐந்தாம் பத்து இரண்டாம் திருவாய்மொழி பாசுரம் பொலிக பொலிக என்ற பாசுரத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். நம்மாழ்வார் நாதமுனிகளிடம் பொலிக பொலிக என கலியுகத்தின் கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க ராமானுஜர் வந்து தோன்றுவார் என திருவாய்மொழியின் பாசுரத்தை கேட்டு ஆதிவன் சடகோபன் ராமானுஜரின் அவதார பயனை நினைத்து நினைத்து மகிழ்ந்தார். பொலிக பொலிக என்ற திருவாய்மொழியின் மகிமையை போற்றிட ஆறாம் திருநாளன்று நம்பெருமாளுக்கு தம்முடைய அகோபில மடத்தில் இருந்து சீர்விடுத்தார். ஒவ்வொரு ஆண்டும் இந்த சீர் சிறப்பாக நடைபெற வேண்டி அதற்குண்டான பொருள்களையும் தேவஸ்தான அதிகாரிகளிடமே ஒப்படைத்தார் ஆண்டவன். அந்த காரணத்தினாலேயே இன்றும் அரங்கன் ஆலய திருக்கொட்டாரத்தில் இருந்து அரிசி பருப்பு பூசணிக்காய் முதலிய சாமான்கள் அகோபில மடத்திற்கு அனுப்பப்படுகின்றது. நம்பெருமான் திருமாமணி மண்டபத்திற்கு எழுந்தருளி திரை போட்ட பிறகு அகோபில மடத்தார் அரங்கன் ஆலய வாதூல தேசிகரையும் அத்தியாபகர்களையும் மணியக்காரரையும் சாணீகரையும் அகோபில மடத்திற்கு எழுந்தருளச் செய்வார்கள். அங்கு அகோபில மடத்தாரால் தயாராக வைக்கப்பட்டிருக்கும் சந்தன தாம்பூலங்கள் அரங்கன் ஆலயத்து வாதூல தேசிகருக்கும் அத்தியாபகர்களுக்கும் மணியக்காரர்களுக்கும் விநியோகம் செய்யப்படும். இப்படி கோஷ்டியான பிறகு தேவஸ்தலத்தார் அனுப்பி வைத்துள்ள சால்வையை ஸ்ரீ காரியம் சுவாமி கோவில் யானை மேல் வெள்ளித்தட்டில் வைத்து நம்பெருமானின் எதிரில் கொண்டு வருவார். அந்த பட்டு சால்வை நம்பெருமானின் அணையில் சாற்றப்படும். கொட்டாரத்தில் கொண்டு வரப்பட்ட அரிசி பருப்பு பூசணிக்காய் முதலியன மீண்டும் கொட்டாரத்திற்கே கொண்டு செல்லப்படும். நம்பெருமானின் முன்பு ஸ்ரீகாரியம் சுவாமிக்கு தீர்த்த பிரசாதங்கள் சாதிக்கப்படும். அன்றைய தினம் இரவு இந்த பிரசாதங்கள் கீழே உத்தரவீதி அகோபில மடத்திற்கு அனுப்பப்படும். இன்று ஆறாம் திருநாளில் சாதிக்கப்படும் பிரசாதங்கள் தோசை வடை செல்லோரப்பம் ஆகியவை பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்படும். இதுதான் அகோபில மடம் புலிக புலிக என்ற பாசுரத்தின் மூலம் ராமானுஜர் எழுந்தருள இருக்கின்ற செய்தியை சொன்ன அரங்கனுக்கு நம்மாழ்வாருக்கு அகோபில மடம் செய்யும் மரியாதை. ஸ்ரீரங்கநாதனே கோவிந்தா, சிந்தையில் நின்றவனே கோவிந்தா. ஸ்ரீமன் நாராயண ஸ்ரீமன் நாராயண
நாராயணனே உன் பாதமே சரணம் சரணம் ஆயிரங்கால் மண்டபத்து பக்தர்களுக்கு தரிசனம் அளித்து மகிழ்ந்து நான்காம் பிரகாரத்திலே பக்தர்களை கண்டு இரண்டாம் பிரகாரத்திலே வீண இசையை ரசித்து தன் சன்னதி எழுந்தருளும் வேளையிலே சந்தன மண்டபத்திற்கு முன் படியேற்றம் காணுகின்றான் அரங்கன். வான்மழையாய் மழைமுகிலாய் ஞாயிறின் ஒளியாய் திங்களின் குளிர்ச்சியாய் அமரர்களின் அதிபதி அடியார்களின் நெஞ்சமர்ந்த ஈரேழு புவனங்களையும் மாட்டுவிக்கும் பெருமாள் அரையர்கள் விண்ணப்பங்கள் கூற குடையாட பரிவட்டம் ஆட அடியார்கள் பூமாரி பொழிய படியேற்ற நடனம் காட்டுகின்றான் அரங்கன். பாதமே சரணம் சரணம். நேற்றைய தினம் திருவரங்க திருப்பதியில் நடைபெற்ற ராப்பத்து உற்சவத்தின் ஆறாம் திருநாள் சிறப்பு காட்சிகளின் தொகுப்பிலிருந்து அச்சாதி மார்க்கத்திற்கு செல்லும் ஜீவாத்மா அடைகின்ற பேற்றினை சொல்லும் நம்மாழ்வாரின் திருவாய்மொழியின் பத்தாம் பத்தின் ஒன்பதாம் திருமொழியின் நான்காம் பாசுரம் அரங்கன் அடியார்கள் அச்சாதி மார்க்கத்திற்குள் எழுந்தருளும் போது மாதவனுடைய அடியார்கள் வருவதைக் கண்டு தேவர்கள் ஒருவருக்கொருவர் நான் முந்தி நீ முந்தி என்று இருக்கை அளித்து வரவேற்கின்றனர். பனிரெண்டு ஆதித்தர்கள் வழிகாட்ட தங்கள் ஒலிக்கரங்கள் நீட்டி வழிகாட்டி சொல்லுகின்ற எதிரெதிர் இமயவர் இருப்பிடம் வகுத்தனர் என்ற பாசுரத்தை சேவித்துக் கொண்டே விடைபெறுவோம். எதிரெதிர் இமயவர் இருப்பிடம் வகுத்தனர் கதிரவர் அவரவர் கை நிறை காட்டினர் அதிர்குரல் முரசங்கள் அலைகடல் முழங்கு ஒத்த மதுபிரி துழாய்முடி மாதவன் தமர்க்கே. ஆச்சாரியன் பாதங்களே சரணம், ஆழ்வார்கள் பாதங்களே சரணம், அரங்கன் பாதங்களே சரணம். உன் பாதமே சரணம் சரணம்.